நற்பவி 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 பிரேம்சந்த் நம்பிராஜன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை பற்றி, என்னாட்ட அவருக்கு மிரேவா பற்றி, உன் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக, எல்லோரும் மீன்பற்றுப்பதுவே இல்லாமல் வேறென்றது என் பராபரமே. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நற்பவி மேஜிக் பிகின்னோ, டிவைன் மேஜிக் பிகின்னோ, சர்க்குரு மேஜிக் பிகின்னோ, உல்ஃப் மேஜிக் பிகின்னோ, கணக்கம்பட்டியார் மேஜிக் பிகின்னோ, பிரேம்சந்த் நம்பிராஜன் மேஜிக் பிகின்னோ. பணம் நம்மை நோக்கி வர வேண்டும், பணத்தை தேடி நாம் அலையக்கூடாது. பணத்தை ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய காந்த சக்தியாக நாம் உருமாற முடியும், உருமாற வேண்டும். அதைத்தான் நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு குறியீடுகள் இருக்கின்றது. இதை பற்றிய முழு விவரம் தெரிவதற்கு நம்முடைய யூடியூப் தளத்தை பாருங்கள். யூடியூப் சேனல் இந்த வீடியோஸை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும், இதில் உள்ள விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ப்ளீஸ் வாட்ச் மை யூடியூப் சேனல்ஸ். ஸோ குறியீடுகள் நம்மை இயக்கும், குறியீடுகள் நம்மை ஆளும், குறியீடுகள் நமக்கு நிறையா விஷயங்களை தரும். அப்படிப்பட்ட பணத்தை சுலபமாக நம்மை நோக்கி வரவழைப்பதற்கும் நமக்கு நிரந்தரமாக பணம் கிடைக்க வேண்டும். ஒரு கஷ்டமான பீரியட் அப்படின்னு நடக்குதுன்னு வைங்க, ஒரு மோசமான கிரக தசா புத்தி நடந்ததுன்னா முதல்ல வந்து மனுஷனை வந்து ஃபைனான்சியல் கிரைசிஸ்ங்கிறது தான் ரொம்ப பாதிக்க வைக்கும். ஒருத்தன் வேலைக்கு போயிட்டுருக்கான், திடீர்னு வேலை வந்து தூக்கிடுறாங்க. வேலை இல்லைப்பா, நீ வேலையாக்கே வர வேணாம், போதும்பா அப்படின்னு நிறுத்துறாங்கன்னு வைங்க. மாதச்சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படியே வந்து ஃப்ரீஸான மாதிரி ஆயிடுவாங்க. இல்லை ஒருத்தன் தொழிலே செஞ்சிகிட்டு இருக்கான், நல்லா ராஜா மாதிரி இருந்திருக்கான், நல்லா தாம் தூம்னு செலவு பண்ணக்கூடிய நபராக இருக்கான், திடீர்னு அந்த தொழில் படுத்துருச்சு. 3 மாதமாக வந்து அவனால் வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு வருமானம் இல்லாமல் இருக்கின்றான் அப்படின்னா அவனும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புத்தி பேதலிச்சாப்பில் தான் இருப்பான். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. ஏன்னா இன்கம் சோர்ஸுங்கிறது அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்குன்னு ஒரு வழி இருக்குது, அதுக்குன்னு ஒரு தாத்பரியங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. கெட்ட காலங்களில் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் கடினமாக உழைக்க வேண்டும். அது ஒரு கட்டத்தில் நல்ல நேரம் வரும்போது நமக்கு பெரிய அளவு சக்ஸஸை கொடுக்கும். வாழ்க்கைங்கிறதே ஒரு வண்டி சக்கரம் மாதிரி தான், மேலே போவோம் கீழே வருவோம், மேலே போவோம் கீழே வருவோம். இட்ஸ் எ கிராஃப். நிரந்தரமாக நம்ம வந்து பெரிய அளவு சக்ஸஸ் ஆகணும்னா நிறையா வழிபாடுகள், நிறையா தான தர்மங்கள், நிறையா வந்து நியாயம், நேர்மை, தர்மம், அறம் அப்படிங்கிற விஷயத்தோடு நாம் பரிணாமிக்கும் போது நமக்கு அது எல்லாமே கிடைக்கும். 100 ரூபா வருதா, 100 ரூபாவில் வந்து நமக்கு போக நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் தானத்திற்குன்னு வச்சுக்கணும், சேமிப்பும் வச்சுக்கணும். ஒரு பக்கம் நம்முடைய சம்பாத்தியம், வருமானம், நமக்கான செலவுக்கு தேவை, நமக்கு நாளைக்கு தேவைக்கான சேமிப்பு, அதுபோக மீதி 1 ரூபானாலும் அதை தர்மத்துக்கு செஞ்சோம்னா அந்த 1 ரூபா நமக்கு 1000ஆக, 100ஆக, 100,000ஆக, கோடியாக வரும். அது எப்படி நம்ம கொடுக்குறோன்னு இருக்குது, யாருக்கு கொடுக்குறோன்னு இருக்குது. நாம் வந்து நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, ஒரு கோயிலுக்கு போய் நான் வந்து அந்த கோயிலுக்கு வந்து கொடுத்துட்டேன்னா எனக்கு போதும், அப்படி கிடையாது. கோயிலுக்கு செய்வது மட்டுமே வந்து கோயிலுக்கு செய்யலாம், இல்லாத கோயில்களுக்கு, கஷ்டப்படுற கோயில்களுக்கு, அந்த கோயிலுக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் செய்யணும். நம்மளுடைய பெருமைக்கு செய்கிறது தான தர்மம் கிடையாது. உதவி வேறு, இலவசம் வேறு, தானம் வேறு, தர்மம் வேறு, பிச்சை வேறு. இது எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறது மனித மைண்ட் செட்டு. ஸோ குறியீடுகள் உங்களை இயக்கும், குறியீடுகள் உங்களை செயல்படுத்தும். அப்படிப்பட்ட குறியீடு தான் நான் இன்று காட்டக்கூடியது. இந்த குறியீடு வந்து உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடு. இது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த குறியீடு பணத்தை எனக்கு சுலபமாக வரவழைக்கும், இந்த குறியீடு எனக்கு எப்பொழுதும் பணத்தை ஈர்த்து கொடுக்கும், அதன் மூலம் நான் நிறைய விஷயங்களை சம்பாதிக்க முடியும், பணத்தை சம்பாதிக்க முடியும், நான் நிறைய பொருட்களை வாங்கிக்கொள்ள முடியும், எனக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை நான் வாங்கிக்கொள்ள முடியும். எனக்கு ஒரு கார் வேணுமா, காரை வாங்குறதுக்கு நாம் பணக்காரன் யோசிக்க மாட்டான், நாம் தான் இஎம்ஐ போடணுமே,
மாச்சம்பளம் வாங்குறவங்களுக்கு அதெல்லாம் மைண்டில் வந்துடும். கையை கடிக்குமே, கடனாகிடுவோமா, பிரச்சனையாயிருமே, ஒழுங்காக கட்ட முடியுமா, டியூ கட்டலைன்னா அந்த வண்டியை தூக்கிட்டு போயிடுவானே, இப்படியான மைண்ட் செட் வந்து மாசச்சம்பளக்காரங்களுக்கு எப்போவுமே இருக்கக்கூடியது. ஏன்னா நான் இதை அனுபவித்திருக்கின்றேன். நான் வந்து வெளியே ஆட்களை வந்து சொல்கிறேன் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் இருந்த அனுபவங்களைத்தான் நான் வந்து சொல்கிறேன். ஒரு கடன் வாங்குறதுக்கு பயமாக இருக்கும், கடனை வாங்கினதுக்கப்புறம் இன்னும் பயமாக இருக்கும். ஐயோ இதை நம்ம கட்ட முடியலன்னா வீட்டுக்கு வந்துடுவானுங்களே, கேட்பானுங்களே, நமக்கு நாக்கு புணிக்கிற மாதிரியான இதாக இருக்குமே, ஏதாவது நம்மளை கேவலப்படுத்திடுவாங்களோ, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்ச அசிங்கமாயிருமே, அவனுக்கு தெரிஞ்ச அசிங்கமாயிருமே, இவனுக்கு தெரிஞ்ச அசிங்கமாயிருமேன்னு இன்னொரு கடனை வாங்கி அந்த கடனை கட்டுறது, அந்த கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடனை வாங்குறது, அப்படியே அப்படியே ஆட்டத்துக்கு குட்டியில் போடுறது, குட்டியை தூக்கி ஆட்டில் போடுறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சம்பளம் இவ்வளோ இருக்கும், ஆனால் கடன் இவ்வளோவும் இருக்கும், நமக்கே மழை பெய்யும், இதெல்லாம் கட்டுறதுக்குள்ள நம்ம போயிடுவோமோ, இதெல்லாம் நம்மளால் கட்ட முடியுமா, வாங்கும்போது தெரியாது, திரும்ப கட்டும்போது தான் நமக்கு வாய் வயிறு எல்லாத்துலேயும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஐயோ ஐயோ ஐயோன்னு ஒரு மனம் பத பதைக்கும் பாருங்கள். அது மாதிரியான இது வந்து யாருக்கும் வரக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ அதற்கெல்லாமே வந்து இந்த குறியீடுகள் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உதவி செய்யும், நம்மை காப்பாற்றும், நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.